இன்றைக்கி நாம் மீன் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக மீன் புட்டுன்னா சுறா மீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கொடுவா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நாம் மீனை வேக வைக்க போகிறோம். பொதுவாக எல்லாரும் ஆவியில் வேக வைப்பாங்க. நான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு முதல்ல நாம் ஒரு கப் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய இஞ்சி, சிறிது பச்சை மிளகாய், நறுக்கிய கொத்தமல்லி, அதனோட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணியில் சேர்த்த பிறகு நாம் மீன் அதில் சேர்க்க போகிறோம். இந்த மீனை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஸ்கின்னையும் எடுத்துட்டேன், போனையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த மீனை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வெந்துச்சுன்னா மீன் நல்லா வெந்துடும். மீனெல்லாம் நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியும் சுண்டிடும். இப்போ அந்த மீன் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீனை வேக வைக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து லைட்டாக சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இது கூட நாம் ஒரு கப் அளவு நறுக்கிய பூண்டும் ஒரு கப் அளவு இஞ்சியும் சேர்க்குறோம். இந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், இல்லாட்டி டேஸ்ட் மாறிடும். பிறகு இதனோட நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதனோட இந்த பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் சேர்த்து இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாம் நல்லா வதங்கிய பிறகு நாம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துப்போம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த டேஸ்ட்டு கூடும். அப்போ தான் உங்களுக்கு மீன் புட்டு நல்லா முருகலாக தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா உதிரியாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இந்த நேரத்தில் சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. அதுக்காக தான் நான் தேங்காய் எண்ணெயில் சமைச்சிருக்கேன். ஸோ அந்த தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு இந்த எண்ணெய் மூலமாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மீன் போட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் நறுக்கி வச்ச கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ளேவரோட சூப்பரான மீன் போட்டு தயார்.